2009 ஆண்டு அன்றைக்கு இலங்கையிலே வந்து ஒரு இனப்போர் ஏற்பட்டு உச்சகட்டமாக முள்ளிவாய்க்கால் பகுதியிலே 1.5 லட்சம் தமிழர்கள் குழந்தைகள் நம்முடைய அருமை சகோதரர் மருது அழகராஜ் அங்கே நான் வரும்போது சொல்லிக் கொண்டது போல ஒரு கவிஞராக இருந்தால் உண்மையிலே எந்த அளவிற்கு அந்த மக்கள் துயருற்றுவார்கள் என்பதை நான் கவிதையால் வடித்தெடுத்திருப்பேன். அந்த அளவிற்கு இதயம் கசிந்து ஈரம் கசிந்து முழுமையானவருக்கு ஒவ்வொரு தமிழனும் அழுது வேதனையை சொல்ல முடியாத அளவிற்கு தவித்து கொண்டிருந்த போது அன்றைக்கு ஒரு பெரிய ஸ்டண்ட். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்போதுமே ஸ்டண்ட் அடிப்பதிலே அவர்களுக்கு நிகர் உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. சர்க்கஸை காட்டிலும் அதிகமான அளவிற்கு வித்தைகள் காட்டுவதிலும் அதே போன்று பல்ட்டி அடிப்பதிலும் கூடு விட்டு கூடு பாய்வதிலும் விட்டலாச்சாரியை போன்ற அந்த கேரக்டர் என்று சொன்னால் உலகத்திலேயே ஒரே தகுதி பெற்றிருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். வழி அவர் எந்த இயக்கமும் கிடையாது. அப்பப்போ மாறிடுவாங்க. பச்சை வந்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுக தான் சொல்லும். எப்படி நிறம் வந்து பச்சை வந்தி வந்து அப்பப்போ நிறத்தை மாற்றிக்கிட்டதோ அவ்வப்போது நிறத்தை மாற்றிக்கொள்வதிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிகரான கட்சி உலகத்திலே கிடையாது. எனவே அப்படி ஒரு இனப்போர் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை, நீங்கள் வந்து கண்ணகி படம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பூம்புகார் படம், அந்த பூம்புகாரில் வந்து விஜயகுமார் வந்து மன்னர்கிட்டலாம் என் கணவன் கல்வனா இல்லையா என்பதை கேட்டறிவதற்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் ஒரு சொல் கேட்டிருந்தால் என் கணவன் தலை அறுந்துபட்டிருக்காதே, அந்த வார்த்தை கேட்கவில்லை என்று சொல்லி அவருடைய விளைவு என்ன ஆகும், மதுரையே வந்து அன்னை எரிந்துவிடும். அந்த அடிப்படையில் கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது இவருடைய திமுக ஆதரவோடு அன்றைக்கு மத்தியிலே வந்து அரசாங்கம் நடந்து கொண்டிருந்த போது அன்றைக்கு ஒரு வார்த்தை எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற தமிழர்கள், தமிழ் குழந்தைகள், தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள், குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள், இளைஞர்கள் வந்து அநியாயமாக சுட்டு கொல்லப்படுகின்றார்கள், எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும், அப்படி நிறுத்தாவிட்டால் உங்களுக்கு நாங்கள் தருகின்ற ஆதரவை நாங்கள் வாபஸ் பெறுவோம் என்று சொன்னார்களா என்றால் சொல்லவில்லை. மாறாக அன்றைக்கு டெல்லியில் இருந்து கொண்டு இன்னும் எந்தெந்த இலாக்காக்கள் நாம் தங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டும் என்று தான் பேரம் பேசினார்கள் ஒழிய தமிழினத்தை காக்க வேண்டும் என்ற எந்த முயற்சியும் இன்றைக்கு எடுக்கவில்லை. ஆனால் இதே நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 98 ஆம் ஆண்டு அன்றைக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மத்திய அரசாங்கத்திற்கு அன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்திற்கு அன்றைக்கு நம்முடைய ஆதரவோடு அன்றைக்கு ஆட்சி நடந்தது டெல்லியிலே. ஆட்சி நடந்தபோது அதிலே ஒரு நிபந்தனையாக காவிரி நதி நீர் 805 TMC தண்ணீர் அது நமக்கு வந்து திறந்துவிடப்பட வேண்டும், அது நம்முடைய ஜீவாதார உரிமை, எனவே இதை குறைந்தபட்ச அந்த நிகழ்ச்சியிலே சேர்த்து அதை நீங்கள் செயலாக்கினால் நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே சேர்க்கப்பட்டது, ஆதரவும் தரப்பட்டது. ஆனால் சொன்னபடி அன்றைக்கு வந்து மத்தியில் இருக்கின்ற பிஜேபி கூட்டணி அரசாங்கம் அன்றைக்கு எந்த முயற்சியும் 205 TMC தண்ணீர் நமக்கு கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் உடனடியாக விவசாயிகள் நலன், மாநிலத்தினுடைய நலன், நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தனுடைய ஜீவாதார உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையில் கொடுக்கப்பட்ட ஆதரவை நமக்கு பதவி பெறுதல்ல, நமக்கு அந்த நம்முடைய உரிமை எந்த நிலையில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி மத்திய அரசுக்கு தருகின்ற ஆதரவை வாபஸ் வாங்கி சரித்திரத்தில் இடம்பெற்றவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எப்படி இருக்கு பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பேரஞ்சர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், பதவி எங்களை பொறுத்தவரை தோளில் போட்டிருக்க துண்டு, ஆனால் அம்மா அதுக்கு மேலே ஒரு படி போய் அது வெறும் கட்சி தான், தூக்கி போட்டு மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் என்றைக்கும் குரல் கொடுப்போம் என்று சொல்லி மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர். ஆனால் இவர் அங்கே ஒட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்லாமல் அதனுடைய விளைவு 1.5 லட்சம் பேர் அங்கே வந்து அநியாயமாக வந்து படுகொலை செய்யப்பட்டு பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே ஒரு இனப்படுகொலை வந்து
இலங்கை அரசாங்கம் அரங்கேற்றியது. அப்படி இலங்கை அரசாங்கம் அரங்கேற்றிய போது அன்றைக்கு அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த சதி முழுமையளவிற்கு வந்து மத்திய அரசோட துணையோடு நடந்தது என்று சொல்லி தமிழ்நாட்டிலே உலகத்திற்கே முதன் முதலாக சொன்னவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே அப்படி 2010 அம்மா அவர்கள் சொன்னியது இன்றைக்கு வந்து என்ன ஆனது? டெல்லியில் ராஜபக்சே அவர்கள் வந்தார்கள், ஒரு பேட்டியில் தெல்ல தெளிவாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்திய அரசாங்கத்தினுடைய துணை இல்லாமல் நாங்கள் நிச்சயமாக இந்த இனப்படுகொலை மேற்கொண்டிருக்க முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க இலங்கையிலே நாங்கள் அந்த இனப்படுகொலை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொன்னால் அது இந்திய அரசாங்கத்துடைய முழு ஒத்துழைப்போடு தான் நடந்தது என்று சொல்லி அன்றைக்கு அம்மா அவர்கள் அன்றைக்கு அது சொன்னதை இன்றைக்கு ராஜபக்சே அவர்கள் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அம்மா அவர்கள் தொலைநோக்கோடு இந்த குற்றவாளிகள் அன்றைக்கே அடையாளம் கண்டிருக்கிறார்கள் என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அப்படி ஒப்புதல் வாக்கு மூலம் அவர்கள் ராஜபக்சே டெல்லிக்கு வந்து அழித்து விட்ட பிறகு நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து எதற்காவது யாராவது அதற்கு கண்டன குரல் எழுப்பினார்களா? யாருமே எழுப்பவில்லை. ஆனால் கண்டன குரல் எழுப்பியது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இதை உடனடியாக ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் இதை நாம் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற வகையிலே ஜனநாயக ரீதியிலே இன்றைக்கு நாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்ற அந்த கட்டாயத்தில் இன்றைக்கு கடமையை நாம் இன்றைக்கு ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வகையிலே இன்றைக்கு இந்திய அரசாங்கமும் சரி, அன்றைக்கு இந்திய அரசாங்கத்தில் இன்றைக்கு அங்கம் வகித்த காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி, இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற வகையில் தான் அவர்களும் சரி ஒரு சர்வதேச நீதிமன்றத்திலே குற்றவாளியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலை. நிச்சயமாக நாம் ஒருமித்த கருத்து இன்றைக்கு தமிழுடைய இந்த உணர்வு முழுமை அளவிற்கு இன்றைக்கு வந்து ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் அம்மா அவர்கள் என்ன நினைத்தார்களோ அது ஒரு காலத்தில் நடக்கும். திமுகவை பொறுத்தவரையிலே சர்வதேச குற்றவாளி கூண்டிலே காங்கிரஸோடு நிற்கின்ற அந்த காலம் விரைவிலே வரும் என்பதற்கு சாட்சியாகத்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்லி இந்த உரையோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.